ஹாய் வணக்கம் நான் பாக்யா பாக்யா 360 நம்ம ஒரு வாரமாக ஒழுங்கான வீடியோ போடலை என்ன வேலை நடக்குது என்ன பண்ணுறோம்னு இப்போ நான் பிச்சாம் போட போகிறேன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கட்டிடத்துக்கு கீழே இருக்கிறோம் கட்டிடத்துக்கு கீழே இந்த பிளாக்கில் பெயிண்ட் எடுத்துருக்கோம் அங்கிட்ட கிட்ட இன்ஜின் ஓடுது அதனால் சவுண்டு சரியாக கேட்காது நான் நேச்சுரலாக இருக்கட்டும் என்ன டைரெக்டாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் என்ன வேலை ஓடிக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஸ்டீல் பாட்டம் இந்த ஸ்டீல் பாட்டத்தை ஃபுல்லாக ஸ்டாண்டிங் பண்ணி தான் பெயிண்டிங் அடிக்கணும் போல்ட்டார் அதனால் ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் புது ஆளுக்கில் இருந்தால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே வாங்க வீடியோக்கில் போகலாம் நாங்கள் இப்போ 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கருதி ஒருத்தர் மேலே இருக்கார் அவர் தான் எங்களுக்கு தண்ணி டீ இந்த போட்டை வந்து கயத்தில் போட்டு பிடிக்கிறது எல்லாம் பார்த்துக்கிறாரு இங்கே 2 பேர் ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் கடலில் தவறி விழுற மாதிரி இருந்தால் லைஃப் ஜாக்கெட் இருக்குது லைஃப் போயாக இருக்குது நல்ல பாதுகாப்பு தான் இது அவ்வளோ ஒன்றும் ஒரு ரொம்ப கஷ்டம் இதான ஆழமான பகுதியெலாம் கிடையாது தண்ணி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குது நாங்கள் கீழேலாம் இறங்கியிருக்கோம் தண்ணி கீழேலாம் இறங்கி ஒரு இரும்பு கீழே தவறுதெல்லாம் விழுந்த ஜாமானெல்லாம் எடுத்தோம் அதனால் இதை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எங்கள் பாதுகாப்பை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது கட்டடத்தோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா மேலே சைடு ஃபுல்லாக எல்லாமே பெயிண்டிங் வேலை முடிச்சிட்டோம் நான் ஒரு சில வேலையும் லைட்டாக கொஞ்சம் கிடக்குது இப்போ அந்த வேலையை தான் நாங்கள் கடைசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக என்ன வேலை மிஞ்சிருக்கோ அதை தான் பார்க்குறோம் இது முடிகிறதோட இந்த கட்டடத்துக்கு முழுமையாக வந்து பெயிண்டிங் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் இந்த பூது குத்திங்களா போட்டு இந்த போட்டில் தான் கொண்டு வந்து தருவாங்க அதாவது அங்கே இருக்குது அங்கே இருந்து அங்கே ஒரு கிரெயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரெயினில் இருந்து தூக்கி வச்சு இதில் வச்சுருவாங்க அந்த போட்டில் இந்த போட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு தந்துடுவாங்க ஜாமானை வேறு இல்லைன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் நடந்து வந்து இங்கே வந்து வேலைக்கு வர்றது சாத்தியம் இல்லை நாங்கள் நடந்து வருவோம் ஆனால் ஜாமான்களை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் கிடையாது அதனால் வெயிட்டான ஜாமான்களை பிடிச்சி அந்த போட்டில் தான் கொண்டு வருவாங்க இந்த போட்டு மறுபடியும் இப்போ கடைக்கு போய்கிட்டுருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்து பகுதி அங்கே ஒரு கிரெயின் வச்சு அங்கே உள்ள ஜாமானத்துக்கு அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த ஜாமான்களை அவங்க அங்கே எடுத்துக்கிடுவாங்க இந்த கிரெயினை வச்சு எங்களுக்கு உண்டான ஜாமான்களை இங்கே தூக்கி தருவாங்க இப்போ இந்த மண்டபத்து பகுதி தான் பார்க்குறீங்க அந்த ஒரு தூண் தான் இப்போ எனக்கு தெரியுது கடலிருந்து பார்க்குறதுனால அது வந்து 2 தூண் வச்சுருக்காங்க இப்போ 2 தூண் ஜாயின் போட்டாங்க இன்னொரு தூண் இதே மாதிரியாகவே ஜாயின் போடுவாங்க அந்த ஒரு தூணோட நீளம் வந்து கிட்டத்தட்ட உயரம் வந்து 8 மீட்ரு இப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பாமன் பசுப்பாலத்துக்கு ஈக்குவலாக உயரம் வந்துருச்சு இன்னும் உயரம் போகும்னா எவ்வளோ உயரம் வரும்னு பார்த்துக்கிறீங்க பாமன் பசுப்பாலத்தை விட இப்போ வர புதிய ரயில்வே பாலம் வந்து ரொம்ப உயரமாகவே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படியே மீனவர்கள் கடலில் போயிட்டு அப்படியே நம்ம ஆற்றலை போட்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக நாங்கள் 3-4 வேலை இருக்கோம் 3-4 வேலை பார்த்து இன்றைக்கி தான் 6வதுன்னு வந்திருக்கோம் இன்றைக்கி முடிச்சுருவோம் இந்த 6, 7 2 முடிச்சுருவோம் இன்றைக்கி கடல் ரொம்ப அமைதியாக கிடக்குது பார்த்தீங்களா குளம் மாதிரி கிடக்கு ஆனால் தண்ணி ஓட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னை பார்த்தாலே தெரியும் தண்ணி எப்படி ஓடும் பாருங்களா என்னையா என்னையா அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க அடிச்சு கிளப்பி விடுங்க அவ்வளோ தேய்ச்செல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இங்கே தூண் அடிச்சு பார்த்தீங்களா கருவு பெயிண்ட் அந்த கோல்தார் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் ஒரு 4 தூண் அடிச்சிட்டோம் இப்போ 5வது தூண் அடிச்சிட்ருக்கோம்
இந்த அடிச்சுக்கிட்டு காரில் பெரிய ஸ்டிக்கு அது மாதிரி ஒரு அலுமினிய ஸ்டிக்கை தண்ணியில் விட்டாச்சு, கைதை வரி போயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கு தகடு ஏகப்பட்ட டூல்ஸு தண்ணியில் போயிடும், அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து தான் என்ன செய்ய, நட்டம்தான், வழி இல்லை, சமாளித்து தான் ஆகணும்.